கரூர் மாவட்டத்தில் அரசு மதுபான கடை முன்பாக மர்மமான முறையில் டெய்லர் கொலை செய்யப்பட்டு கிடந்த விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனைவியின் தகாத உறவால் கணவன் கொலை செய்யப்பட்டது எப்படி? கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே கடந்த மார்ச் 9ஆம் தேதி குன்னடையான் கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பவர் காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து லாலாபேட்டை போலீசார் அவரது உடலை கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். டெய்லராக பணிபுரிந்து வந்த ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் ரெங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் அவரது நண்பர் பழைய ஜெயங்குண்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கொலைக்கான திடுக்கிடும் காரணங்கள் தெரிய வந்தது. நவாஸ், கருப்பசாமி, இறந்த ராஜீவ்காந்தி, அவரது மனைவி ஆகிய 4 பேரும் கரூரில் உள்ள தனியார் கொசுவலை கம்பெனியில் வேலை பார்த்து வந்தனர். அப்போது ராஜீவ்காந்தியின் மனைவிக்கும் நவாஸுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்களது பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க இருவரும் நெருக்கமாக இருக்க ஆரம்பித்தனர். அவ்வாறு இருக்கும்போது உல்லாசமாக இருந்ததை நவாஸ் ரகசியமாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டார். அதன்பின் மீண்டும் மீண்டும் தனிமையில் இருக்க நவாஸ் அழைத்த போது ராஜீவ்காந்தியின் மனைவி மறுப்பு தெரிவித்துள்ளார். அப்போதுதான் தான் எடுத்து வைத்திருந்த வீடியோவை காண்பித்து மிரட்ட ஆரம்பித்துள்ளார். இதை அறிந்த ராஜீவ்காந்தி தனது மனைவியிடம் வேலைக்கு செல்ல வேண்டாம் என கூறவே அவர் வேலையை விட்டு நின்றுள்ளார். கடந்த 1 வருடத்திற்கு மேலாக இருவருக்கும் தொடர்பில்லாத நிலையில் ராஜீவ்காந்தி வேலைக்கு சென்ற நேரத்தில் மீண்டும் அவரது வீட்டிற்கு நவாஸ் சென்றுள்ளார். அவரது மனைவியுடன் தனது ஆசைக்கு இணங்க வேண்டுமென அடிக்கடி தொந்தரவு செய்து வந்திருக்கிறார். ராஜீவ்காந்தி உயிருடன் இருப்பதால் தான் தனக்கு தொந்தரவாக உள்ளதாக நினைத்த நவாஸ் தனது நண்பர் கருப்பசாமி உதவியுடன் ராஜீவ்காந்தியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி கடந்த மார்ச் 8ஆம் தேதி இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ராஜீவ்காந்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு நவாஸ் பேச வேண்டும் என கூறி அழைத்துள்ளார். நவாஸ் வரச்சுன்ன இடத்திற்கு சென்ற ராஜீவ்காந்திக்கு இருவரும் மதுபானம் வாங்கி கொடுத்து போதையில் இருக்கும்போது கழுத்தை நெறித்தும் தலையில் கல்லால் தாக்கியும் படுகொலை செய்திருக்கின்றனர். பின்னர் அதிகாலையில் அவரது உடலை நவாஸின் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து பஞ்சப்பட்டி அருகே மதுபான கடை முன்பு போட்டுவிட்டு தப்பி ஓடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகாத உறவை தொடர்வதற்காக கணவனுக்கு மதுவாக்கி கொடுத்து கள்ளக்காதலன் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.